கண்ணகி நகரில் அரசு குடியிருப்பில் கொரோனா நோய் பரவாமல் தடுக்க மாநகராட்சி அதிகாரிகளின் பார்வையில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டது. அப்போது சுகாதாரத்துறை சார்பில் வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒரு ரிக்வஸ்ட் ஃபார் ஆல் தி மீடியா, இந்த குவாரண்டைன் பண்ணக்கூடிய இடங்களில் போஸ்ட் ஒட்டுறதில் சிஆர்எஸ் சார் வாஸ் மென்ஷனிங் லெட் இஸ் நாட் இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிக்மெட்டைஸ் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது. இப்போ லிஸ்ட்டு வந்து இப்போ சார் தெளிவாக சொன்னாங்க, 88,000 பேர் வந்து ஆல் ஓவர் நம்ம ஹானரபிள் சிஎம் வந்து இன்னும் ஸ்பெஷலாக போய் அந்த இமிக்ரேஷன் டேட்டாலாம் வாங்கி கொடுத்து பிரித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கிறது 23,000 வச்சு 24,000 வச்சுக்கலாம், 24,000 அட்ரஸஸ் வந்து நம்ம குவாரண்டைன் கண்ட்ரோலில் இருக்குது. இதில் என்னன்னா வந்து சில நேரங்களில் வந்து 1 or 2 அட்ரஸஸ் ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக், ஏன்னா இது வந்து வித்தின் 48 hours வந்து நம்ம இத்தனையும் செக்ரிகேட் பண்ணி டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரித்து அட்ரஸ் எழுதி கொடுக்குறோம். 1 or 2 ஜென்யூன் மிஸ்டேக் நடந்திருக்கலாம், அதை வந்து நம்ம இட் இஸ் நாட் அ டைம் டு ப்ளோ இட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அதை தவிர 99% ஆஃப் கேசஸ் வந்து குவாரண்டைன் வந்து கரெக்டாக போயிட்டுருக்குது. வேறு இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரே கேஸ் தான் இது வரைக்கும் எங்கள் கவனத்துக்கு வந்திருக்குது, தட் வில் பி ரெக்டிஃபைட். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி பார்த்துக்குவோம். பட் குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எஸ் சிஆர்எஸ் ஆர்எஸ் மென்ஷன், அவர் ரிக்வஸ்ட் இஸ் தயவுசெய்து இந்த அப்சர்வேஷன் பீரியடை வந்து சீரியஸாக ட்ரீட் பண்ணிக்கணும். இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் மீற வேண்டாம். அடிப்படை தேவைகளுக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா மீடியாலையும் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஜிசிசி ட்விட்டர் ஹேண்டிலில் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ், 15 மண்டல அலுவலர்கள், இப்போ ரீஜினல் டெப்டி கமிஷனர்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு மண்டல அலுவலர்கிட்டையும் தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, பொருளாதார ரீதியான பலப்படுத்துதலும் பண்ணியிருக்கிறோம். அங்கங்கே தேவையை ஏற்படி நான் அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வயசான நபர் இருக்காரு, ஒரு வயசான தம்பதி இருக்காங்க.